வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஷோ ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் நேயர்களாகிய நீங்கள் வந்து ஜாலியாக பேசுறதும் பரிசை வாங்குறதும். இந்த வாரம் எத்தனை பேர் பேச போகிறாங்க, எத்தனை பேர் பரிசை வாங்க போகிறாங்க பார்க்கலாமா? வாங்க ஷோக்குள்ள போகலாம். இது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசிக்க காத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க பேர் என்ன, என்ன ஊர்னு சொல்லுங்க, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உங்க பேர் என்ன? என் பேர் முதலமைச்சர் கும்பகோணம். முதலமைச்சர் கும்பகோணம். சரி, பழனிசாமி உங்க பேரா? முதலமைச்சர் பேரே முதலமைச்சர் அப்படியா? எனக்கும் அதான் சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னங்க வித்தியாசமான பேரை வச்சிருக்காரு தம்பி? உங்க பேர் சொல்லுங்க. ஹரிஹரன். ஹரிஹரன், என்ன படிக்கிறீங்க தம்பி? 10th படிக்கிறேன். என்ன ஸ்கூல்ல? கிறிஸ்து கிங். ஓகே, ரைட். தம்பி உங்க பேரு? என் பேர் கபிலன். கபிலன், என்ன பண்றீங்க? ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க. என்னடா வில்லங்கமாவே பேசிட்டு இருக்க? நாங்க எந்த ஊர் தெரியுமா? ஸ்கூல்ல படிக்கிறீங்க பாருங்க. இவன் மட்டும் தான் ஸ்கூல்ல படிக்கிறான், நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிக்கல. ஆமா, என்ன தம்பி? 7th. சூப்பரா கபிலன், விருது கொடுங்க. அண்ணே உங்க பேரு? என் பேர் மாதவன். மாதவன், என்ன பண்றீங்க? பிசினஸ் பண்றீங்க. என்ன ஊரு? கும்பகோணம். கும்பகோணம், சூப்பர்ண. மேடம் உங்க பேர் என்ன? என் பெயர் லட்சுமி, நான் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சூப்பர். உங்க பேரு? சரண்யா. சரண்யா, என்ன பண்றீங்கம்மா? நான் சும்மா தான் இருக்கேன். ஏமா, ரேஷன் கடையில வேலை செய்யறமா? மூஞ்சி உம்முன்னு வெச்சின் சொல்ற, சிரிச்சினே சொல்லுமா? சும்மா தான் இருக்கீங்க. என்ன ஊரு? திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலைனால என்ன ஊரு? திருவண்ணாமலை செஞ்சி. செஞ்சி, செஞ்சி தானா இல்ல வேற ஊரா? செஞ்சி உள்ள ஊர் இருக்கு, திருவம்பட்டு. திருவம்பட்டு. திருவம்பட்டு, ஓகே சூப்பர்மா. நீங்க சொல்லுங்க. என் பேர் மலர்கொடி, திருப்பூர்ல இருந்து வந்தேன். என்ன பண்றீங்க? பிரிண்டிங் வர்க் பண்ணிட்டு. பிரிண்டிங் வர்க் பண்றீங்க. உங்க பேர் சார்? என் பேர் கார்த்திங்க, ஓட்டுநரா இருக்கேன். நல்ல டாக்டரா போய் பாக்க பாரு, ரொம்ப வீக்கா இருக்க. ஓட்டுநர். என்ன ஊர் நீங்க? ஈரோடு. ஈரோடு, ஓகே. மைக் நீங்களே வச்சுங்க, எல்லாரும் நல்லா கவனமா கேட்டுங்க. தமிழ்ல பேசணும். நான் கேட்கற கேள்விக்கு தமிழ்ல பதில் சொன்னா ஓகே. விதிமுறை ஒன்னே ஒண்ணுதான், ஒரு வார்த்தை பதில் மட்டும் சொல்லக்கூடாது. அதாவது நீங்க சொல்ற பதில ஒரு வார்த்தையில முடிச்சிடக்கூடாது. நாலஞ்சு வார்த்தை கூட சொல்லலாம், ரெண்டு வார்த்தை சொல்லலாம், மூணு, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்லலாம். ஒன் வேர்ட் ஆன்சராக இருந்தால் மட்டும்தான் அவுட் ஆவீங்க. தமிழில் பேசணும், ஓகே. ஒரு நிமிஷம் பேசுனா உங்களுக்கு பரிசு இருக்கு. சார் பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திக். கார்த்திக், அப்படி கேமரா பார்த்த மாதிரி மைக்கை நல்லா பக்கத்தில் வச்சுங்க. கார்த்திக்கோட நேரத்தை தொடங்கிக்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் கார்த்திக், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? நல்லபடியாக சென்று கொண்டு இருக்கிறது. சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? ஐடிஐ வெல்டிங் கோர்ஸ் படித்து முடித்து விட்டு. இன்னைக்கு நீ அவுட்டா, ஆங்கில வார்த்தையா சொல்லிட்டீங்களே. சரி மேடம், உங்க பேரு? மலர்கொடி. திருப்பூர் மலர்கொடி. மைக்கை நல்லா பக்கத்தில் வச்சுக்கா, உங்களோட டைமை தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும். என்ன படிச்சிருக்கீங்க? 10th. சூப்பர்ன்றதே ஆங்கில வார்த்தை தான், அதனால பார்த்தா நான் 10th சொல்லிட்டீங்க. சரண்யாவோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் சரண்யா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? எப்படி போயிட்டு இருக்குமா வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு. என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? 12th வகுப்பு. 12th வகுப்பு முடிச்சிட்டீங்க. எந்த வருஷம் முடிச்சீங்க? 2016. மேற்கொண்டு எதுவும் படிக்கிற விருப்பம் இல்லப்பா? இல்ல, விருப்பம் இல்ல. விருப்பம் இல்ல, வீட்டில் தான் இருக்கேன் இப்போ. இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. 12th என்ன டோட்டல் வந்து பர்சன்டேஜ் வந்தது உங்களுக்கு? 648. 1,200 ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே. 1,200 இது 640. ஸோ 50-60% வந்துருக்கீங்க. நீங்கள் மேற்கொண்டு எதாவது படிச்சிருக்கலாம். உங்களுக்கு விருப்பம் கூட பிறந்த எத்தனை பேர்? 2 பேர். நானும் அக்கா. அக்கா, நீங்கள் அக்கா. அக்கா என்ன ஒர்க் பண்ணுறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா படிக்க வேணாம்னு முடிவு பண்ணுறீங்களோ? அப்பா வேணான்றா? அப்பா வேணாம் இல்லை, எனக்கு பிடிக்கல படிக்க. படிக்கிறதே உங்களுக்கு பிடிக்கல. அப்போ வேலை எதுக்கும் போகிறதுக்கு ஐடியா இல்லை? வேலை இல்லை, வீட்டில் வெட்டியாக தான் இருக்கு. வீட்டில் வெட்டியாக தான் இருக்கீங்க. அப்போ வந்து கல்யாணம் ஆகி ஃபேமிலியில் செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். என்ன கனிவு, என்ன பணிவு, எப்படி? ஆமாம் அப்படின்னு உருவாக்க பதிலாக இருக்கு. ஆமாம், குடும்பத்து கூட இருக்கலான் இருக்கு. ஆமாம், ஆனால் இப்போ சொன்னீங்க, அப்போ சொல்லிட்டீங்க, அதனால் பரவாயில்ல, அவுட் ஆகிட்டீங்க. இருந்தாலும் எவ்வளோ நேரம் வந்திருக்கீங்க, இதை விட அதிகம் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறேன், அவங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்ன? என் பெயர் லக்ஷ்மி. உங்கள் பெயர் லக்ஷ்மி. லக்ஷ்மியோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் லக்ஷ்மி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேம்மா. என்ன ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? பெருங்களத்தூர். பெருங்களத்தூர். ஆறு கேட்கறதையும் கேட்டுக்கொண்டு நயா போய் சார் பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிற்கிறான். பெருங்களத்தூர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையே ஆகிப்போச்சு, அதனால அவுட் ஆகிட்டீங்க லக்ஷ்மி. மாதவன், பார்க்கும் போதே தெரியுது. உங்களோட டைம் தொடங்கிக்கலாமே. தமிழ்ல பேசணும்,
ஒரு வாரத்தை பதில் சொன்னால் மட்டும்தான் அவுட் ஆவீங்க. கவனமாக பேசுங்க. மாதவானனோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கும் சார். என்ன வேலை செய்கிறீங்க? வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் சார். வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? 10th. சத்தியமா சொல்றேன், நீ பண்றதா ரொம்ப அநியாயம்டா. 3 கேள்வி கேட்டேன், 3 கேள்வியுமே நீங்க அவுட்டான பதில் சொல்லிருக்கீங்க. ஏன்னா எல்லாத்துலயும் சார் சார் சொன்னீங்க, 3வதுக்கு வந்து 10வதுன்னு ஒரே வார்த்தை சொல்லுவீங்க. 10வதுன்னு சொன்னதுனால இதுல அது 10th. ஏன்னா ஒரு வார்த்தை பதில் தம்பி கிட்ட கொடுங்க. கபிலன், கபிலன் தானே? கபிலனோட நேரத்தை தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கபிலன், எப்படி இருக்க? ஐயோ திணுங்கிறானே, போடா வெளிய. சரி, என்ன படிக்கிற தம்பி? 7th ஸ்டாண்டர்ட். என்ன ஸ்கூல் ராஜா? கிரைஸ்த கிங். எங்க இருக்கு தம்பி அது? கும்பகோணத்துல. என்ன டிஸ்ட்ரிக்ட் வருது அது? தஞ்சை மாவட்டம். இதுக்கு தண்டா அழகா தமிழ் வார்த்தையை சொல்லியிருக்கேன், ஆனா அவுட் ஆயிட்டேன் தம்பி. முதல்ல ஓகே, நீ பாக்குறதுக்கு எங்க கேமராமேன் பல்கா இருக்கிற மாதிரியே நீயும் பல்கா இருக்க. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? அதெல்லாம் கொஞ்ச நேரம் பேசுன, அவர்கிட்ட கொடுங்க. சரி, ஹரிஹரன் தமிழ்ல பேசி பரிசு வாங்கிடப்பா. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தம்பி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்க. என்ன படிக்கிற சொல்லாம்? 10th வகுப்பு. என்ன ஸ்கூல்ரா? கிரைஸ்த கிங். ஒரே வார்த்தையாடாத கிரைஸ்த கிங். தமிழ்ல இருக்குமே, என்ன வார்த்தை தமிழ்ல என்ன போட்டிருக்க போது? கிறிஸ்து ராஜா ஆங்கில பள்ளி. அதான் பார்த்தேன், கிறிஸ்து ராஜா ஆங்கில பள்ளி அப்படின்னு தமிழ்ல சொல்லிருக்கணும். அவுட் ஆயிட்டேன், அவர்கிட்ட கொடுங்க. அண்ணா, உங்க பேர் என்ன? என் பேர் முதலமைச்சர். முதலமைச்சர், வாங்க பக்கத்தில் வாங்கண்ணா. ஸோ முதலமைச்சர்ன்ற பேர் இருக்கு. நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்கள் டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? அதனால நம்ம பக்கத்தில் நின்றுடுவோம். உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் முதலமைச்சர். வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கண்ணா. ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? நல்லபடியா போயிட்டு இருக்கேன். என்ன படிப்பு முடிச்சிருக்கீங்க? நான் 9வகுப்பு படிப்பு பாதியிலே முடிச்சிட்டேன். பாதியிலே விட்டுட்டீங்க அப்போ? ஆமாண்ணா. அதுக்கு மேல என்னால படிக்க முடியலண்ணா. ஏன், படிப்பு ரொம்ப கஷ்டமா இருந்ததா இல்ல குடும்ப சூழலா? படிப்பு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் அதுல விருப்பம் இல்லாம போயிருச்சுண்ணா. ஓ, இப்ப அப்ப என்ன வேலை செய்றீங்க? இப்ப நான் வந்து பழம் மற்றும் பூ காய்கறி வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கேன். எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்துல பண்ணிட்டு இருக்கேன். எந்த கேஸ் போட்டாலும் 10 பொருத்துக்கும் பக்காவா பொருந்தோம். அப்படி ஒரு மூஞ்சி. எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்றீங்க? எனக்கு ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சு ஒரு படிப்பு முடிச்ச காலத்துல இருந்து ஒரு 15-20 வருஷம் காலமா பண்ணிட்டு இருக்கேன். முதலமைச்சர் ரொம்ப அழகா பேசி, முதலமைச்சர் பேரை வச்சிருக்கீங்க, உண்மையிலே பெரிய விஷயம். முதலமைச்சர் நல்லா அழகா ஒரு நிமிஷத்துக்கு மேலேயே பேசி பரிசு வாங்குற பலமா ஒரு முறை கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். எல்லாருக்கும் வணக்கம், வணக்கம். இது வந்து பெப்பர்ஸ் டிவி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குங்கிற நிகழ்ச்சி. எல்லாம் அந்த வீக்குன்னு மட்டும் லைட்டாக இடுப்பை செக் பண்ணுங்கள். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டு வீக். உங்கள் பேர் என்ன, என்ன ஊர்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ஷோக்குள்ளே போகலாம். என்னோட பேர் ஆனந்த்குமார். நான் சேலத்துலேருந்து வரேன். என்ன பண்ணுறீங்க தலைவா? நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூஞ்சி முறை பாரு, நல்லா பாடி போட்ட பாதி. ஐடி கம்பெனி. உங்கள் பேர் இல்லை? என்னோட பேர் வசந்த்குமார். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். திருவள்ளூர். திருவள்ளூர் என்ன பண்ணுறீங்க வசந்த்? ஒர்க் இது படிக்கிறேன். படிக்கிறீங்க? பி படிக்கிறீங்க. சூப்பர். ஹலோ, என்னோட பேர் கௌதம். நான் திருவள்ளூர்லேருந்து வரேன். நான் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட். ஓகே, நீங்கள்? I'm Saran, coming from Uthukottai. B mechanical. ஏ ஊத்துக்கோட்டையா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீ கேக்குறியா? நீ என்ன பண்றீங்க? அதான் சொல்றேன், ஊத்துக்கோட்டை நம்மள பார்க்காம எப்படி? அக்கா உங்க பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் அலமேலு. நான் சங்கராபுரத்துல இருந்து வரேன். இல்லத்தரசி. இல்லத்தரசி சார், உங்க பேர் சார்? என்னுடைய பேர் சண்முகம். இந்த மைக்க நல்லா பக்கத்துல வச்சு. என்னுடைய பேர் சண்முகம், சங்கராபுரத்துல இருந்து வரேன். மளிகை கடை வச்சிருக்கேன். நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். மளிகை கடை. சூப்பர். தலையா உங்க பேரு? என்னுடைய பேர் வந்து ரவீந்திரன். ரவீந்திரன், என்ன ஊரு? நாமக்கல் மாவட்டம். என்ன பண்றீங்க? நான் கல்வியல் மேம்பாட்டு நிறுவனத்துல ஆசிரியர். ஆசிரியர். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. பயிற்சி ஆசிரியர். சூப்பர். நீங்க? என்னோட பேர் ஹென்சன், தேனில இருந்து வரேன். இங்க ஆசிரியர்
படிச்சுட்டு இருக்கு. சூப்பர். மைக் அப்படியே நீங்களே வச்சுங்க. என்னன்னா தமிழில் பேசணும், ஒரு நிமிஷம் தமிழில் பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. விதிமுறை ஒன்றே ஒன்று தான், ஒரு வார்த்தை பதில் மட்டும் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஒன் வேர்ட் ஆன்சராக மட்டும் இருக்கக்கூடாது. நான் கேட்கறதுக்கு நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு. ஓகேவா? ஒரு நிமிஷம் பேசணும். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஹென்சன். ஹென்சன் 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 உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன காலேஜில் முடிச்சீங்க? பக்கத்தில் இங்கே தான் சைதாப்பேட்டையில் ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. அது ஆண்கள் பக்க கல்லூரி, பெண்கள் ஒன்றுமே இல்லை. உன் மொழியை பார்த்தாலே தெரியுது நல்ல மூடில் இருக்க. ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. படித்தது ஸ்கூல் படிக்கலாம். பள்ளி வந்து ஊரில் தான் படித்தேன். என்ன ஸ்கூலு? புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளி. டுவெல்த்தா முடிச்சிங்களா? டுவெல்த்து முடிச்சுட்டு வந்தீங்களா? 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அங்கே தான் படித்தேன். 12th என்ன குரூப்பு? ஹேர்ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு. 12ஆம் வகுப்பு கணிதம். அதான் மெயினா? முதல் குரூப். முதல் குரூப். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. ஆனால் முதல்லயே நீங்கள் சாருன்னு சொன்னீங்க. முத பதிலே சார்னு சொன்னீங்க. சரி, ஆனால் விட்டு பிடிச்சா ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இங்கேயே குரூப் வந்துட்டீங்க, பரவாயில்ல. நல்ல ஃபஸ்ட்டு மட்டும் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆறுதல் பரிசாவது கொடுத்துருவாங்க. இவர்கிட்ட கொடுங்க. வெரி குட். உங்கள் பேர் தலைவா? என்னுடைய பேர் நவீந்திரன். ரவீந்திரன். ஆமாங்க. நவீந்திரனா? ரவீந்திரன். நவீந்திரன். நவீந்திரன், உங்களை டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் நவீந்திரன். வணக்கம் அண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு? நன்றாக போய்கிட்டு இருக்கு. என்ன என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? நான் வந்து சிறந்த ஆசிரியராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுறேன். சின்ன வயசுலேருந்து அதான் எய்மா? சின்ன வயசுலேருந்து ஆசிரியராக ஆக வேண்டும். நல்லா மைக்கு பக்கத்தில் வச்சுட்டு. அப்பா என்ன வேலை செய்கிறாரு? நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சு. அப்பா விவசாயியாக பணிபுரிஞ்சு. கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? கூட பிறந்தவர்கள். நான் உனக்கு 24 hours டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவெடு. ஓ, படிக்கிறாங்களா ஒர்க் பண்ணுறாங்களா? படித்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே? நான் படித்த எனது பள்ளியிலேயே. என்ன டிஸ்ட்ரிக்ட் நீங்கள்? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம். ஓகே ஓகே. லாஸ்ட்டாக பார்த்த சினிமா எது, எங்கே பார்த்தீங்க? நான் ஆரம்ப படம். என்ன ஆரம்ப படமா? எந்த தேட்டரில்? விஜயலட்சுமி திரையரங்கம். ஓ, சூப்பர் சூப்பர் தம்பி. விஜயலட்சுமி திரையரங்கத்தில் பார்த்துருக்கீங்க. ஓகே. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா? ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் இல்லை இல்லை, வேற என்ன போய் வேலை செய்யுங்க? வேலை செய்யுங்க. அப்படியா? வீட்டில தான். வீட்டில தான் வச்சிருக்கீங்க? சொந்த இடமா? சொந்த இடமே தான். சொந்த இடமே தான். ஆமா அப்படின்னு ஒரே வார்த்தை பதில் சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. ஐயோ, கிட்ட கொடுங்க, அக்கா கிட்ட கொடுங்க. அக்கா உங்க பேரு? என்னுடைய பேர் அலமேலு. அலமேலு. அலமேலு அக்கா, உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க? நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன ஸ்கூலு? அடைக்கல் அன்னை மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்கேன். எங்கே இருக்குது? விரியூர். அப்படின்னு ஒரே வார்த்தை பதில் சொல்லி அவுட் ஆயிருங்க. ஆனால் நல்லா பேசுனீங்க, தெளிவாக இருந்தீங்க. ஆனால் ஒரு வார்த்தை பதில். தலைவா உங்கள் பேர்? என்னோட பேர் கௌதம் ஐயா. இருக்கா இருக்கா முடியல. ஆமாம், இதோ முடிச்சிடலாம். ஆ, உங்கள் பேர்? கௌதம் ஐயா. கௌதம், உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? சொன்னால் மட்டும் அப்படியே புரிய போகுது. பொரியல் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். என்ன காலேஜ்? ஸ்ரீ வெங்கடேஸ்வர பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். எங்கே இருக்குது? திருப்பாச்சூரில் இருக்குது. திருப்பாச்சூரில் இருக்குது. ப்ளஸ் டூ எங்கே முடிச்சிங்க? 12ஆம் வகுப்பு ஸ்ரீ வெங்கடேஸ்வர பள்ளியில் முடித்தேன். எங்கே இருக்குது? திருவள்ளூர். திருவள்ளூர். ஏட்டிக்கு கரம் முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். திருவள்ளூர்னு ஒரே வார்த்தை பதில் சொல்லி அவுட் ஆயிருங்க. அங்கே சொல்ல வந்தீங்க எடுத்தீங்களேன்னா என்ன, வெறும் திருவள்ளூர் சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. அவர்கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் தலைவா? என்னோட பேர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார். அப்படி மைக்கை பக்கத்தில் வச்சுங்க. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தலைவா, எப்படி போயிட்டு வேலையெல்லாம்? நன்றாக போய்கொண்டிருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க? பொறியியல். இப்போ மைக்கை கொடுத்துடலாம். ஏன்னா பொறியியல்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிருக்கீங்க. சூப்பர் தலைவர். உங்கள் பேர்? என் பேர் சாண்டி சந்தோஷ். சைனி சந்தோர். சாண்டி சந்தோஷ். சாண்டி சந்தோஷ், கேமராவை பார்த்த மாதிரி பேசுங்க. சாண்டி சந்தோஷ், 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சாண்டி, எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். என்ன படிக்கிறீங்க தம்பி? படிக்கல, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன முடிச்சிருக்கீங்க படிச்சு? ஐயா, நான் என்ன சொல்கிறேனே தெரியலையே. பொறியியல் படிச்சிருக்கேன். என்ன காலேஜ்? காலேஜ் முடிச்சிங்களா? ஆ ஆ அப்படின்னு வார்த்தையே இல்லாமல் ஆன்னு சொல்லி அவுட் ஆகிருக்கீங்க.
சரியா? ரொம்ப அழகாக பேசுனாங்க, அற்புதமாக பேசுனாங்க. ஆனால் ஒரு வார்த்தை இல்லைன்னா ஆங்கில வார்த்தை சொல்லி தான் அவுட் ஆயிருக்காங்க. நம்ம நவீந்தர் மட்டும் ஓரளவு 50 வினாடிக்கு மேலே தெளிவாக பேசினாலும் அதனால் அவருக்கு ஒரு நம்ம பில்டிங்ஸ் நாமக்கல் நவீந்தரனா, நாமக்கல் நவீந்தருக்கு இந்த பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் சார்பாக அழகான ஒரு டீச்சர் தான் வாங்கிக்கிங்க. ஓகே சூப்பர். இனிமேல் பேசும்போது அடுத்தவங்களும் பேசி எல்லாமே பரிசு வாங்கணும். ஓகேவா? அதை விட்டு தெலுங்க. ஓகே இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஆல்ரைட் நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் சீவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வெரி குட். ஆ மேடம் தாங்க, உங்கள் பேர் என்ன, என்ன ஊர் சொல்லுங்கள்? அன்னபூர்ணி, சென்னை. சென்னை அன்னபூர்ணி, என்ன பண்ணுறீங்க? சும்மா தான் வீட்டில் தான் இருக்கு. இது என்ன பொண்ணோ போட, சும்மா தான் வீட்டில் இருக்கீங்க. ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள். மைக்கி உங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்ன? கோமலீஸ்வரி. கோமலீஸ்வரி, என்ன பண்ணுறீங்க மலேசியாவில்? என்ன பண்ணுறீங்க? நர்ஸ் ஒர்க். சூப்பர். மேடம் என் பெயர் யுகேஸ்வரி, நான் மலேசியாவில் இருக்கேன். மலேசியாவில் இருக்கீங்க, சூப்பர். உங்கள் 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 பேர் சொல்லுங்கள். என் பேர் வனிதா, நான் மலேசியாவில் இருக்கேன். மா பொண்ணே சூப்பராக இருப்போம். என்ன பண்ணுறீங்க? நடனம் பண்ணிக்கிறேன். நடனம், பரதம். ஓ பரதம். நீங்கள் என்ன பண்ணி கேட்க? நான் வந்து அங்கே ஸ்டூடெண்ட் சார். ஸ்டூடெண்ட், உங்கள் ஸ்டூடெண்ட்டு? டான்ஸர், எஸ்டூ. ஓ இதில் நான் அது குல்மா பேட்டை குல்லால கிடையா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர், இதை வர இருங்க. ஓகே உங்கள் பேர் தலைவா? என் பேர் கார்த்திகேயன். என்ன பண்ணுறீங்க? நான் ஆசிரியர் கல்லூரியில் படிக்கிறேன். சூப்பர். உங்கள் பேர்? என்னோட நேம் டீம் முரளிகிருஷ்ணன். வயத்தில் என்ன வளருவியா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட், இந்திரவனம். இந்திரவனம், சூப்பர். அக்கா உங்கள் பேர் என்ன? என் பேர் புஷ்பராணி, சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஆத்தூர். ஓகே. அண்ணன் பேர் கந்தவேல், ஆத்தூர். ஆத்தூர், என்ன பண்ணுறீங்க? டிரைவராக இருக்கிறோம். டிரைவராக இருக்கீங்க. உங்கள் தம்பி என்ன படிக்கிற? உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்வ கிஷோர், நான் வந்து 7th பாரதியார் ஸ்கூலில் படிக்கிறேன். தம்பி பேர் சொல்லுங்கள். கே வருணேஸ், நான் எஸ்ஆர்வி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். சூப்பராக. முக்கியமான விஷயம் தமிழில் பேசணும். ஒரு நிமிஷம் தமிழில் பேசுனா உங்களுக்கு பரிசு இருக்குது. விதிமுறை ஒன்றே ஒன்று தான், ஒரு வார்த்தை பதில் மட்டும் சொல்லக்கூடாது. ஒன் வேட் ஆன்சர் மட்டும் சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்வி நீங்கள் பதில் சொன்னால் போதும். ஓகேவா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கந்தவேல். கந்தவேல் என்ன, உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. எப்படி போயிட்டு வேலையெல்லாம்? நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைத்து பார்த்தா. பரவாயில்லைங்க, நல்ல வேலை, நல்ல வேலை போயிட்டு. என்ன வேலை செய்கிறீங்க? டிரைவராக இருக்கிறேன். டிரைவர், இதெல்லாம் என்ன பெரிய கம்ப்யூட்டர் சயின்ஸாக கற்றுட்டு சொல்கிறதுக்கு அப்படின்னு ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆகிருக்கீங்க. சரியா? அக்கா கிட்ட கொடுங்க. அக்கா உங்கள் பேர் என்ன? புஷ்பராணி. புஷ்பராணி, புஷ்பராணி அக்கா உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் புஷ்பராணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 12th படிச்சிருக்கேன். என்ன ஸ்கூல்ல முடிச்சீங்க 12th? தமிழ் மீடியம் தான் முடிச்சேன். தமிழ் மீடியம் தான் முடிச்சீங்க, வெரி குட் வெரி குட். ஓ பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சேனா? தமிழ் மீடியம். ஆடா, தமிழ்ங்கிறது தமிழ், மீடியம்ங்கிறது இங்கிலீஷ். என்னடா வெயில நிக்க வச்சு ரொம்ப குழப்பம் வைக்கிறாங்களே. அக்கா அவுட் ஆயிட்டீங்க, இவர்கிட்ட கொடுங்க. அப்பா உங்க பேர் தம்பி? முரளிகிருஷ்ணன். முரளிகிருஷ்ணன், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? இருக்கு. உங்க பேரு? கார்த்திகேயன். கார்த்திகேயன், உங்களோட டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களா தான் படிக்கிறீங்களா? ஆ அதே தான் படிக்கிறேன். உங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் எது? நான் கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம், நீங்கள் ஏதோ வேறு எதில் இருந்தால் வந்திருப்பீங்க பார்த்தேன். இவ்வளோ கலராக இருக்கீங்களா கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் இப்போ? என்ன? நான் ஆசிரியர் கல்லூரியில் படிச்சு. இப்போ படிக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி பட்டப்படிப்பு படிச்சேன். இவ்வளவு லென்த்தாக சொல்கிறியே, உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணியா? என்ன என்ன கலர் இருக்குங்க? நான் அறிஞர்னா அரசு கல்லூரியில் படித்தேன். ஓ என்ன படிச்சிருக்கீங்க? நாமக்கல்ல படிச்சிருக்கீங்க. என்ன முடிச்சிருக்கீங்க அது காலேஜில்? இது நான் புவியியல் துறையில் படிச்சு இப்போ வாத்தியாராக போகிறதுனாலும் அது சம்மந்தமாக தான் படிக்கிறீங்களா அந்த சப்ஜெக்டும்? ஆமாம். ஆமாம், ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லி. ஆனால் பரவாயில்ல, ஓரளவு கிட்ட வந்துருக்கீங்க, பார்ப்போம். மேடம் மைக்கை பிடிங்க. உங்கள் பேர் என்ன மேடம்? வனிதா. வனிதா, நீங்கள் வந்துதான் நல்ல காரியம் நடக்கணும்னு இருக்கு. வனிதாவா லலிதாவா? வனிதா. வனிதா, மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. வனிதா, தமிழில் பேசணும், நல்லா மைக்கை பக்கத்தில் வச்சுட்டு பேசுங்க. ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாது. உங்களோட டைம் தொடங்கிக்கலாம். வனிதாவோட நேரம் 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் வேலைகள்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. என்ன படித்து முடிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன். பெரிய படிப்பு படிச்சுக்கிறீங்க,
அங்கே எதாவது ஒர்க் பண்ணுறது அங்கே நீங்கள் தனியாக எதாவது ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பா? நான் வந்து நடனம் படிக்கிறேன். நடனம் படிக்கிறீங்களா இல்லை பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறீங்களா? பயில்கிறீங்க நீங்கள்? என்ன கற்றுக்க போயிருக்கீங்க? எத்தனை வருஷமாக பயில்? 20 வருஷமாக பழங்க. 20 வருஷமாவா? 20 வருஷமாக ஸ்கூலுக்கு சொல்லி கொடுத்துங்கிறீங்களா பசங்களுக்கு, இல்லை நீங்கள் கற்றுக்குறீங்களா? அப்போ என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற? நான் பயின்றுட்டுருக்கேன். இன்னும் 20 வருஷமாக ஒரு நடனம் தான் பயின்றுருக்கீங்க? பரதம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. சரி, பரதத்தில் தான் நீங்கள் எதாவது சாதிக்கணும் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக அப்படின்னு ஒரே வார்த்தை பதில் சொல்லி. ஆனால் நல்ல முயற்சி. மலேசியாவில் வந்து வனிதா ரொம்ப அழகாக பேசுனீங்க. வேணா வீணா பொம்பளை போகலாதே, அப்புறம் அவஸ்தப்படுவேன். அவங்க கிட்ட கொடுங்க. உங்கள் பேர் என்ன மேடம்? யுகேஸ்வரி. யுகேஸ்வரி, உங்களோட டைம் தொடங்கலாமா? 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம் யுகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஓகே, நீங்களும் பரதம் தானா? ஆமாம், நானும் பரதம். நீங்களும் பரதம் தான். நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா, கற்றுக் கொடுக்குறீங்களா? கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்னும் ஸ்டேஜ் ஷோலாம் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அங்கிள் பல்லு இல்லாமல் பக்கோடா சாப்பிட ஆசைப்படுறாரு. நிறைய பண்ணியிருக்கீங்க. அது ஒன்லி மலேசியாவில் மட்டுமா இல்லை வேற எங்கன்னா ஸ்டே இதுக்குலாம் போயிருக்கீங்க? நிறையா இதுக்கு போயிருக்கு. இதுக்கெல்லாம் ஸ்டே இதுக்கெலாம்னு இருந்தாலும் நல்ல முயற்சி. ஸ்டேவோட ஸ்டே பண்ணிட்டீங்க, இருந்தாலும் வந்துருச்சு. அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள் பேர்? கமலேஸ்வரி. கமலேஸ்வரி, கமலேஸ்வரியில் இவங்க தான் வாலி படத்தில் வர சிம்ரன் மாதிரி இந்த இது போட்டு ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஓப்பனிங் சீன்லேயே அவமானமா? சரி, உங்களை டைம் தொடங்கலாம். 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்க? நலமாக இருக்கீங்க. நீங்கள் என்ன படிப்பு படிச்சு கேமரா பார்த்து சொல்லுங்க. என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க? நான் நர்ஸ் வர்க்கிங். நர்ஸ். ஆஹா, நர்ஸ். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் செவினியம். ஆ, ஏ நல்லா செவினியம். ஆனால் இங்கே சொல்லிட்டீங்க, அவுட் ஆகிட்டீங்க நர்ஸ். அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க கிட்ட சொல்லி சொல்லி கொடுத்துமே அவுட் ஆகிட்டாங்களாக்கா. அப்போ அவங்களுக்கு கோபம் வருமா வராதாங்க? அதான் சொல்கிறேன். உங்கள் பேர் என்னம்மா? அன்னபூர்ணி. அன்னபூர்ணி, பல்லாவரத்தில் கல்லுடைக்கு ஆள் தேவையா? ஒன்று கூப்பிடுறாங்க, போறியா? அன்னபூர்ணி, உங்களோட டைம் தொடங்கலாம். மைக்கு நல்லா பக்கத்தில் வச்சிங்க. 3, 2, 1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு வேலைக்கெல்லாம்? ஏதோ போயிட்டு இருக்கு. என்ன வேலை செய்யறீங்க நீங்க? வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, பாருங்க. பாருங்க, அவங்க இவங்களுக்கு சொல்லி குத்துறாங்க, இப்போ இவங்க அவங்களுக்கு சொல்றாங்க. உண்மையிலே இவங்க மூணு பேர்ல இவங்க நல்லா முயற்சி பண்ணி நல்லா பேசு. ஆனால் ஆங்கில வார்த்தை சொல்லி அவுட் ஆயிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. இருந்தாலும் வந்து ஒரு வார்த்தை ஆங்கில வார்த்தை அப்படி பதட்டப்பட்டு அவுட் ஆயிருக்காங்க. ஆனால் நம்ம மலேசியாவில் வந்த வனிதா வந்து ரொம்ப தெளிவாக பேசி ஓரளவு 50 வினாடிக்கு மேலே வந்ததுனால அவங்களுக்கு ஆறுதல் பரிசா நம்மளுடைய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்கு சார்பாக நம்ம கொடுக்குறோம். பலமாக ஒரு கை தட்டுங்க. ஓகே, அடுத்த முறை எல்லாரும் பேசி பரிசு வாங்கி. ஓகேவா? இது பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட்டு. ஆல்ரைட் நேயர்களே, நீங்கள் இதுவரை பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு வீக் ரொம்ப அழகாக போச்சு, ஜாலியாக போச்சு. திரும்பவும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். நன்றி, வணக்கம். பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு.